வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அதில் நூறு சதவீதம் நாம் ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் நமது வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் நம் வெற்றி மட்டும்தான் நமக்கு ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே கென்னடியும் நிக்சனும் போட்டியிட்டார்கள் கடுமையான போட்டி கென்னடிக்காக கென்னடி அவர்கள் அமெரிக்கா முழுவதும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் அவர் ஒரு வழிமுறைகளை கடைபிடித்தார் எந்த குடும்பத்தை பார்த்தாலும் அங்கே இருக்கின்ற குழந்தைகளை எடுத்து கொஞ்சுவது முத்தமிடுவது அங்கே இருக்கின்ற பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று குடும்ப நலம் விசாரிப்பது இப்படி ஒவ்வொன்றாக விசாரித்து அவர்கள் மனதில் இடம்பெற்று கடைசியில் நீங்கள் கென்னடிக்கு வாக்குதனை தர வேண்டும் என்று கடைசியாக கேட்டார் இது மக்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது ஆனால் நிக்சனின் மனைவியோ அப்படியெல்லாம் கேட்காமல் நிக்சனுக்கு வாக்குதனை தாருங்கள் அவர் நல்ல நிர்வாகத்தை தருவார் என்று வாக்குகளை மட்டும் கேட்டுவிட்டு கும்பிட்டுவிட்டு சென்றுவிட்டார் கென்னடி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பத்திரிகைகளெல்லாம் எழுதின நிக்சனும் திறமைசாலி கென்னடி இளம் வயதினர் எப்படி வெற்றி பெற்றார் என்று அவர்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தனர் அப்பொழுதுதான் அங்கே மக்களிடம் சென்று விசாரிக்கின்ற பொழுது சொன்னார்கள் நிக்சனின் மனைவி என் கணவருக்கு வாக்கு இதை தாருங்கள் என்று கேட்டார் கென்னடியின் மனைவி ஜாக்கிலினோ எங்கள் குடும்பத்தில் ஒருவராக வந்து எங்கள் குடும்ப பெரியவரின் நலம் விசாரித்து குழந்தைகளை கொஞ்சி அவர்களுக்கு முத்தமிட்டு எங்கள் குடும்ப நண்பர்களாக மாறிவிட்டார்கள் எனவே ஒரு குடும்ப பாசத்தில் நாங்கள் கண்ணடிக்கு வாக்குதனை தந்தோம் என்று சொன்னார்கள் எனவே வாழ்க்கையில் தேர்தல் என்பது கன்னடிக்கும் நிக்சனுக்கும் ஒன்றுதான் ஆனால் அந்த ஜாக்கிலின் கண்ணடி நடந்து கொண்ட விதம் அங்கே மக்களை வெகுவாக கவர்ந்தது கன்னடி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எனவே கென்னடியின் மனைவிக்கு வெற்றி என்ற ஒன்று குறிக்கோளாக இருந்ததே தவிர அவர் அதற்காக தன் பெருமையை நிலைநிறுத்தி நான் கீழே இறங்குவதா குழந்தைகளை கொஞ்சுவதா குடும்ப நலம் விசாரிப்பதா என்று எண்ணமில்லை காரணம் கணவர் அங்கே வெற்றி பெற வேண்டும் வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து அங்கே கென்னடியும் கென்னடியின் மனைவி ஜாக்குனின் கென்னடியும் அங்கே பணியாற்றினார்கள் வெற்றியை பறித்தார்கள் இதுதான் வாழ்க்கை ஒரு முயற்சியில் இறங்குகின்ற பொழுது நாம் நூறு சதவீதம் அதில் இறங்கி மக்களோடு மக்களாக இணைந்து நாம் சாதிக்க வேண்டும் அந்த சாதனை தான் நமக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது நிகழ்வுகளை எடுத்துச் சொல்வது சின்ன சின்ன கருத்துக்கள் தான் அந்த கருத்துக்களில் இருக்கின்ற உண்மை தத்துவத்தை புரிந்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நிக்சனின் மனைவி சொன்னார் எனக்கு வாக்கு கேட்க மட்டும்தான் முடியும் என்னால் ஒவ்வொருவரையும் போய் நலன் விசாரிக்க முடியாது அது எனக்கு உடன்பாடு அல்ல என்று சொன்னார் ஆனால் ஜாக்குலின் அவர்களோ வெற்றி என்ற குறிக்கோளை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு குடும்பமாக போய் கேட்டு வெற்றி மாலையைச் சூடுனார் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது நிகழ்வுகளை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தருவது அதை நீங்கள் மனதில் பதித்து நீங்களும் வெற்றியாளராக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வசந்த் டிவி தொடர்ந்து இந்த தகவலை தந்து கொண்டிருக்கிறது வெற்றி என்பது எளிதாக வருவதில்லை தொடர்ந்த முயற்சிதான் வெற்றியை தரும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தினமும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்